அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல் இன்றைக்கி மிக முக்கியமாக ரஷ்யா உக்ரைன் அப்டேட் தாங்க. ஏன்னா நம்ம ரவிக்குமார் சோமோ சேனலில் பெரிய அளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணதுனால நம்ம இதில் நம்ம பார்த்துடலாம். அதில் கிரிமியா பிரிட்ஜ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதலுக்கு உள்ளாக்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யானுடைய கனவு தகர்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கி உக்ரைன் தரப்பில் மிகப்பெரிய அளவுக்கான செலிப்ரேஷன் பண்ணியிருக்கேன். பட் இதை வந்து மனித வெடிகுண்டு தாக்குதலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான அலசல் இது இல்லாமல் உலக செய்திகளும் சேர்த்து எல்லாம் பார்த்தலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்க முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாக மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். கிரீமியா பிரிட்ஜ் வந்து கிட்டத்தட்ட தகர்க்கப்பட்டிருங்க. ஒரு லாரி, அதாவது ஒரு ஃபுல்லாக டேங்கர் லாரி மாதிரி இருக்குது, அது உள்ளே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோசிவ் மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் தொலைவு போயிருக்காங்க. போன உடனே மிகப்பெரிய அளவு வெடிப்புக்குள்ளாயிருக்கு. வெடிப்புக்குள்ளானவுடனே அந்த ஒரு முக்கியமான பகுதி இருக்குல்ல, முழுமையாக வந்து கட் ஆகிடுச்சு. அந்த பாலமே வந்து ஆல்மோஸ்ட் தகர்த்த மாதிரி தான் கணக்குது. அதாவது டோட்டலாக ரஷ்யாவுக்கும் இப்போ கிரீமியாவுக்கும் இப்போ கனெக்டடே இல்லாத அளவு கட் பண்ணிட்டாங்க. அதேமாதிரி மேலே ஒரு ட்ரெயின் போயிருக்கு, அந்த ட்ரெயினுமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு பற்றி எரிஞ்சிட்ருக்கு. அதை பற்றின வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் நிறைய பார்த்துருப்பீங்க. அதை பற்றின மற்ற எல்லா தொகுப்புகளும் கிடச்சிருக்கு. ஸோ அந்த கிரீமியா பகுதியை தாக்கினவுடனே அந்த ஸ்பாட்டில் இருந்த மூணு பேர் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட வந்து பிடிச்சிட்டோம், யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இது வந்து டெரரிசத்துக்கு உச்சம் அப்படின்ற மாதிரியும் ரஷ்யா சொல்லியிருக்காங்க. அதாவது நேரடியாக தாக்குதல் நடத்துவது என்பதெல்லாம் வேறு, பட் சமீப காலமாக உக்ரைன் கையெடுத்துக்கிற விஷயம் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்த தான், டெரரிஸ் ஆக்ட்டு தான் கையில் எடுத்திருக்காங்கன்ற மாதிரியும் ரஷ்யா தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான விசாரணைகள் வந்து தொடங்கப்பட்டுள்ளது, இதுக்கான தக்க பதிலடிகள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் நடந்த உடனே மற்ற சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளும் அவசர அவசரமாக அவங்க நாட்டில் இருக்கிற மக்கள் உக்ரைனில் சப்போஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக வெளியேறுன்னு சொல்லியிருக்காங்க. வெளியேறது மட்டும் இல்லாமல் உக்ரைன் தரப்புலேருந்து இந்த பர்த்டே கிஃப்ட் ஆஃப் புட்டின் அப்படின்ற மாதிரி நிறைய ஹேஷ்டேக் மாதிரிலாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹேஷ்டேக் மட்டும் இல்லாமல் ரஷ்யா தரப்பில் தொடர்ந்து இவங்க அடுத்தடுத்து செயல்படுகிற செயல் வந்து எரிச்சல் விட்டும் செயலாக தான் இருக்குது அப்படின்றது கண்கூடாக தெரிகிறது. ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 நாட்களில் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை எதிர்நோக்கி காத்து இருக்கிறது ரஷ்யா அப்படின்னு சொல்ல முடியும். அதை உறுதிப்படுத்தும் விதமாக அமெரிக்கா தொடர்ந்து நேற்று கூட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. ஆக மட்டும் ஒரு விஷயம் கிளியராக புரியுதுங்க, ஆப்கானிஸ்தானுக்கு அமெரிக்கா ட்ரைனிங் கொடுத்தாங்க. கடைசியில் ஆப்கானிஸ்தான் இப்போ அட் ப்ரெசண்ட் எந்த மாதிரி நிலைமையில் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். சிரியாவுக்கு அதே மாதிரி தான் பெரிய அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. சிரியா வந்து எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இதே மாதிரி நம்ம எல்லா நாடுகளுமே சொல்லலாம். அந்த வரிசையில் போய் உக்ரைன் இணைந்து விட்டது. உக்ரைன் இனி அங்கே உள்ளுக்குள்ளேயே வந்து என்ன மாதிரி நடக்கும், அதாவது ஆப்கானிஸ்தான் மாதிரி இல்லை இந்த பக்கம் சிரியா மாதிரி இனி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் வந்து சாதாரண மக்களும் சாதாரண அரசாங்கத்துக்கு இப்போ தொடர்பே இல்லாத ஒரு நபர் அங்கே போயிட்டு மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதலுக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னா இனி அந்த அரசாங்கத்தோட நிலைமை வந்து கேள்விக்குறி ஒன்று தான். சரி, எது எப்படியோ நான் வந்து நீங்கள் ரஷ்யாவை அட்டாக் பண்ணுறாங்க அதை மறைப்பதற்காக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த கிரீமியா பிரிஞ்சிக்கான பதிலடிகள் உடனடியாக கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ரஷ்யா தரப்பில் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒன்று, ரெண்டாவது ஜெப்ரோஜியா அணு உலையில் இருக்கு இல்லையா, அந்த ஜெப்ரோஜியா அணு உலையில் அந்த கடைசி அந்த கரண்ட் லைன் வருது இல்லையா, அந்த லைனு கிட்டத்தட்ட கட் ஆகிடுச்சு. அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா டீசலில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. டீசலில் ரன் ஆகிறதுனால அட் ப்ரெசன்ட் வந்து கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான்பா அப்படின்ற மாதிரி ரஷ்யா தரப்பில் முதல் முறையாக சொல்லியிருக்காங்க. மெயின் வே கட் ஆகிடுச்சு, எதுவுமே முடியாதுன்னு சொல்லுவோன்னே அங்கேயும் வந்து மிக ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கோங்களேன். ஒன்று வந்து கிரீமியா பிரிட்ஜ் அட்டாக் பண்ண அங்கே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை, இங்கே ஜெப்ரோஜியா சூழ்நிலை பதட்டமான சூழ்நிலை. அதே மாதிரி மேப்போடு கம்பேர் பண்ணும்போது கடந்த 2 நாட்களாக பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் இல்லை, ஆனால் தொடர்ந்து மேலிருந்து கீழே பார்த்திங்க அப்படின்னா உக்ரைன் தரப்பில் முன்னேறிட்டு வராங்க. அதே மாதிரி சென்டர் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா தரப்பில் முன்னேறிட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு முன்னேற்றங்களும் தாண்டி ஜெர்மனி வந்து தொடர்ந்து அந்த கேஸ் கிரைசிஸை வந்து அவங்களால பண்ண முடியாமல் மிகப்பெரிய அளவு முழிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே போயிட்டு சவுதி கிட்ட பேச்சுவார்த்தை நடந்தாங்கன்னா அந்த சவுதி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த அது அடுத்த வருஷத்துக்கு தான் கிடைக்கும். இப்போ அதனால் திடீர்னு நார்வே கிட்டேயும் அமெரிக்கா கிட்டேயும் கொஞ்சம் நீங்கள் மனசு வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் சலுகை வெளியில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை ஏதோ குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லிட்டு ஜெர்மனியோட ஓல்ஸ் காப்ஸ் வந்து இன்னைக்கு கேட்டிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்னா நார்வேவாக இருக்கட்டும் இல்லை வந்து அமெரிக்காவாக இருக்கட்டும் அவங்க வந்து சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி தனது வியாபாரத்தை வலுப்படுத்துவதற்காக தான் இந்த ஒரு யுத்தமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீ அவங்கக்கிட்டே போயிட்டு இந்த மாதிரி சமயத்தில் ரேட்டு குறைங்க அப்படின்னா குறைச்சிடாங்களா, சரி ஓகே இது வந்து நம்மளுக்கு ஒரு சவாலாக எடுத்துக்கலாம் பார்க்கலாம். இப்போ வந்து ஜெர்மனி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நிஜமாகவே அமெரிக்கா வந்து அவங்களுக்கு சலுகை விலையில் இப்போ வந்து ரஷ்யா எப்படி மற்ற நாட்டில் சலுகை விலையில் கொடுக்குற அது மாதிரி கொடுக்குறாங்களா, நிஜமாகவே வந்து அமெரிக்கா இந்த இடத்துல மனிதாபிமான அடிப்படையில் ஜெர்மனிக்கு உதவுறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா திரும்பி மனிதாபிமான அடிப்படையில் உதவுறாங்களா அப்படின்னாங்கன்னா உக்ரைனை விட மிக அதிகமான அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய நாடுகள்னால் ஜெர்மனியும் சேர்த்து தான். 60% கம்பெனி க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்களேன். அதாவது ஒட்டுமொத்த யூரோப் யூனியனே ஜெர்மனி ஃப்ரான்ஸ் தாங்க தூக்கி நிறுத்தும். ஏன்னா மற்ற நாடுகள் வந்து கீழே விழுந்தாலும் இந்த நாடுகள் வந்து பெரிய அளவுக்கு தூக்கி நிறுத்தும். பட்
இந்த நாடுகளே ஹார்ட் ஆஃப் த சிட்டின்ற மாதிரி ஃப்ரான்ஸு ஜெர்மனியை மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகும்போது யூரோப்பியன் அல்மோஸ்ட் கான். இந்த சமயத்தில் நீ அமெரிக்கா நீ என்ன பண்ணோம், உங்கள் நட்பு நான் நீ சொல்கிறத விட நீ வந்து 18 பொருளாதார தடைகள் வச்சுனா அவங்க 20 பொருளாதார தடைகள் விதிக்கிறாங்க கிட்டத்தட்ட யூரோப்பியன். நீ என்ன சொல்கிறீ அதை விட அதிகமாக செய்கிற அந்த நாடுகளுக்கு நீ என்ன கொடுக்கணும், அப்போ கம்மியாக தானே கொடுக்கணும், ஏன்னா ஓரளவுக்கு ரேஷன் பண்ணலாம் பண்ணுவீங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது உங்களுக்கு சவாலான விஷயமாகவும் நம்ம பார்க்கலாம். நம்ம அடுத்து அப்படி என்ன, லிஸ்டர்ஸ் தன்னோட ட்ரேட் மினிஸ்டர் அதாவது வர்த்தக அமைச்சரோட டக்குன்னு வந்து குவைட் பண்ணிட்டாங்க. ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். வந்தவொடனே மொதல் மிஸ்கான்டாக்ட் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க, அதாவது தேவையில்லாத விஷயங்கள்லாம் வெளியே சொல்கிறாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மற்ற தரப்பில் தனது தோல்வியை மறைப்பதற்காக இப்போ வந்து இப்போயே அமைச்சரை வந்து வெளியேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இனி இது தொடரும், இந்த ஆட்சியை வந்து நெடுநாள் நிலைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரியும் விமர்சனங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி ஹங்கேரியோட பிரதமர் விக்டர் ஆர்பன் அவர்கள் வந்து கொஞ்சம் இந்த பக்கம் உக்ரைன் தரப்புலையும் சரி இல்லை யூரோப் யூனியனும் சரி பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காணலாம், தொடர்ந்து பொருளாதார தடை போட்டே இருக்கிறதுனால எங்களை மாதிரி கீழே இருக்கிற நாடுகள்லாம் மிகப்பெரிய கஷ்டப்படுது, அதையும் கருத்தில் கொள்ளுங்கள், சும்மா கண்ணை மூடிட்டு போடாதீங்கன்ற மாதிரி தொடர்ந்து விமர்சனம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. பட் யூரோப்பியன் வந்து இன்னைக்கு காலையில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, 8ஆம் கட்ட பொருளாதார தடை முழுமையாக செயல்படுத்த போகிறோம், இனி மேற்கொண்டு மற்ற எல்லாத்தையும் வந்து நாங்கள் டோட்டலாக க்ளோஸ் பண்ண போகிறோம், பிட்காயின் வந்து எங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது மீதி எல்லாத்தையும் நாங்கள் டோட்டலாக ரஷ்யாவை நம்பி நாங்கள் இது இல்லை என்பது தெளிவாக இருக்கிறது. இனி அங்கே இருக்கிற மக்களோட நிலைமையை தான் நான் பார்க்க வேண்டும். நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா எலன் மாஸ்க், எலன் மாஸ்க்குக்கும் யுக்ரைனுக்கும் சமீப காலத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வந்ததில்ல, அதை பற்றி நம்ம தெளிவாக சொன்னல, பேசாமல் அந்த 4 பகுதிகளை பேச்சுவார்த்தை நடத்தி ஐநா வந்து தலையிட்டு யார் எந்த நாட்டுக்கு அதிகமாக மக்கள் வாக்களிக்கிறோ அந்த நாட்டை இணைச்சிட்டு போயிடலாம், அந்த போர் சீக்கிரம் முடிவுக்கு வந்தாலும் அது ரஷ்யாவை வெற்றி பெறுவது சாதாரண விஷயம் இல்லைன்ற சொன்ன உடனே உக்ரைன் தரப்பில் மிகப்பெரிய எதிர்ப்பு, உக்ரைன் தரப்புலேருந்து பயங்கரமாக எலன் மாஸ்க்கு திட்டி போட்டவுடனே இன்றைக்கி எலன் மாஸ்க் என்ன பண்ணிட்டார், அந்த ஸ்டார்லிங்கோட நெட்ஒர்க்கை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார், மெயின் பகுதியில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. மெயின் பகுதியில் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த 4 டெரிட்டரிஸ் சொன்னால் டானஸ் லுகான்ஸ் கெஷன் அப்புறம் ஜெப்ரோஜி அந்த பகுதியில் டோட்டலாகவே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அந்த மேப்போட கம்பேர் பண்ணோம்னா 5ஆம் தேதிக்கு மேலே கடந்த 2 நாட்களாக ஏவங்களாம் முன்னேறமுல்லாம் அவங்க மெயின் அந்த கம்யூனிகேஷன் லிங்க்கை கட் ஆனதுனால கொஞ்சம் தடுமாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த இடத்துல திடீர்னு எலன் மாஸ்க் உக்ரைனுக்கு ஒரு செக் வச்சுருக்காங்க, என்னையை பார்த்துட்டு நீங்கள் இருங்கடா பார்க்கலான்ற மாதிரி கூட சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பார்க்கலாம் பொறுத்து இருந்து அடுத்து எலன் மாஸ்க் என்ன பண்ண போகிறான்னு தெரியல, கண்டிப்பாக எதிராக வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, டே என்னோடய பவரை புரிஞ்சுக்கோங்க என்னை திட்டாதீங்கன்னு சொல்வதற்காக மேபி இதை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு தோணுது. நம்ம அடுத்து வந்து ஓபக் ப்ளஸ் நாடுகள் தடை விஷயம்னால் தொடர்ந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 98 அளவுக்கான பேரல் டாலர் வந்துச்சு ஒரு பேரலுக்கு. ஸோ இது மிகப்பெரிய விலையாற்றம் மீண்டும் பழைய நோக்கி போகிறது, ஒவ்வொரு நாடுகளும் மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை நோக்கி போயிருக்கிறது. இப்போ சவுதி அரேபியாவும் சரி மிகப்பெரிய அளவுக்கு அதாவது திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா. இன்றைக்கி காலையில் ஜோ பைடன் அவர்கள் இந்த கேஸும் ஆயிலும் விலையேற்றத்துக்கான முக்கிய காரணமே ஒன்று சவுதி, இன்னொன்று வந்து ரஷ்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உக்ரைனோ மற்ற நாடுகளோ வேறு யாருமே கிடையாது, இவங்க தான்ப்பா காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம நம்பிக்குவோம், வேறு வழி இல்லைல்ல, இவங்க போகிற பொருளாதார தடை இதெல்லாம் வந்து கேஸ் விலை ஏறுறதுக்கான காரணம் இல்லை, எப்படி இவங்க மொத்தமாக ரஷ்யா கெடுத்து வாங்க அதை அப்படியே நிறுத்துவாங்க, ஆனால் கேஸ் விலை மட்டும் ஏறவே கூடாது அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படின்னு தான் எனக்கு தெரியல, ஏன்னா உங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறாங்க நார்வே, நார்வே கிட்ட பேசி கேஸ் விலையை குறைங்க, ஏன்னா நீங்களாம் அதேமாரி நீங்களும் தானே கொடுக்குறீங்க. மெயின் மற்ற நாடுகளை விட கிட்டத்தட்ட அமெரிக்கா வந்து 30% அளவுக்கு பண்ணுறீங்க, நீங்கள் குறைச்சிட்டு கொடுங்களா, யார் வேணானது நீங்கள் குறைக்க மாட்டீங்க, இந்த பக்கம் குறைக்கணும், இந்த பக்கம் நிறுத்தினாலும் கேஸ் விலையை குறைச்சி கொடுக்கணும், இதெல்லாம் கரெக்டுன்னு வாங்க கேட்டால் மேற்கொள்ளும் நாடுகள். சரி ஓகே, அடுத்து அப்படின்னா சைனாவில் இருக்கிற 28 கம்பெனிகள் கிட்டத்தட்ட பொருளாதார தடை வச்சுருக்கிறாங்க அமெரிக்கா. இந்த 28 கம்பெனிகள் வந்து செமி கண்டக்டர் லிங்க் உள்ள கம்பெனிகள், செமி கண்டக்டர் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுகிற கம்பெனிகள், நாங்கள் தைவான் கிட்ட பெரிய அளவுக்கு வாங்கினாலும் இனி வந்து சீனா எங்களுக்கு இறக்குமதி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் நாங்கள் தடை விதிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் புரியுதுல, தைவான் கிட்டேருந்து அதிகமான அளவுக்கு செமி கண்டக்டர் இறக்குமதி பண்ணுறனால சீனா கிட்டேருந்து இறக்குமதி பண்ணுகிற அந்த செமி கண்டக்டரை டோட்டலாக வந்து தடை விதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யூரோப்பியன் தொடர்ந்து இவங்களை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னன்னா யூரோப் யூனியன் அடுத்த கட்ட பொருளாதார தடையும் தாண்டி ஏற்கனவே அங்கே இருக்கிற பொருளாதார சூழ்நிலை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிற இந்த சமயத்தில் 2 பில்லியனுக்கான தொகை அர்ஜென்ட்டாக வந்து உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க. சரி பார்க்கலாம், அதாவது இது மாதிரி ஒரு நண்பன் கிடைக்கலாம், எந்த அளவுக்கு வீழ்ச்சி விட்டாலும் தான் வந்து பணத்தை கொடுத்து அந்த நண்பனை வாழ வைக்கணுன்ற ஒரு நாடு கிடைக்கணும்ல. ஸோ அந்த வகையில் உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு லட்டு நாடாக கிடைச்சது வந்து யூரோப் யூனியன் தான். ஸோ அதில் மாற்று கருத்து சொல்வதற்கு இல்லை. இன்றைக்கி ஒரு அளவுக்கான தகவலை காமெண்ட் பண்ணி நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் கே சேனல், நன்றி, வணக்கம்.